கோவையில் நிதி நிறுவனம் நடத்தி 7 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்த நிறுவன உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. சேலத்தை தலைமையிடமாக கொண்ட தனியார் நிதி நிறுவனத்தின் கிளைகள் கோவை மற்றும் பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கி வருகின்றன. அந்நிறுவனத்தில் முதலீடு செய்வோருக்கு 18 மாதங்கள் வரையில் 36% அளவுக்கு வட்டி தருவதாகவும் அதன் பின்னர் முதலீடு செய்த பணத்தை அப்படியே திரும்பப் பெறலாம் எனவும் விளம்பரம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதனை நம்பிய கோவை செல்வபுரம் பகுதிவாசிகள் 300க்கும் மேற்பட்டோர் 1 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக அவர்களுக்கு வட்டி தொகை வழங்கவில்லை என்றும் அலுவலகம் தொடர்ந்து பூட்டியே கிடப்பதாகவும் புகார் தெரிவிக்கப்படுகிறது. முதலீட்டு பணத்தை மீட்டு தருமாறும் நிதி நிறுவன உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் முதலீட்டாளர்கள் மனு அளித்துள்ளனர். எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துல 2 டைம் உதிரி தொகை வாங்கி கொடுத்தோம். சிறுசேமிப்பு பிளான் இது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 3வது மெச்சூரிட்டி வாங்கி கொடுத்த நேரம் கம்பெனி எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. 32 பிரான்ச் க்ளோசிங் ஆயிட்டு. எங்களை அறிமுகப்படுத்தினவங்க கனகராணி சக்தி செல்வம், கணவன் மனைவி தான். அவங்ககிட்ட போய் கேட்டா எந்த ஒரு காரணமும் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அச்சீவர் சக்கர் இந்தியாங்கிற குரூப்ல வந்து நாங்க வந்து பணம் போட்டுருக்கிறாங்க. இசக்கிமுத்து சார் தான் எனக்கு ஏஜென்ட். அவர் வந்து மெயின் அவருக்கு கீழே நாங்கங்க மொத்தம் அவருக்கு கீழே வந்து மொத்தம் 327 ஏஜென்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் 100 பேர் 150 பேர்னு மொத்தம் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மொத்த கம்பெனி எம்எஸ் சிவகுமார் இதோட எம்பி அவர் வந்து தலைமறைவாயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எல்லா சக்தி செல்வம் கனகராணிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கோவை மத்திய ஜெயிலில் இருக்கிறாங்க, நாங்கள் போய் டெய்லி பார்த்துட்ருக்கணும் அப்படிங்கிறாங்க. மொத்தமாக எல்லா மக்களுக்கும் பணம் வேணுங்கிறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் அவர்கள்ட்ட வந்து மனு கொடுக்க வந்தோம், மனு கொடுத்துருக்குறோம்.